செவிலியர் பணி என்பது ஊதியத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தொண்டு. சாதாரண மருத்துவ சேவைகளிலிருந்து போர்க்கால மருத்துவ சேவைகள் வரை செய்யும் முழு அர்ப்பணிப்பு சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு சகிப்புத்தன்மையுடன் ஆற்றும் மகத்தான சேவையே செவிலியர் பணி. குறிப்பாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக நாள் முழுவதும் பணி செய்து வரும் செவிலியர்களின் பணியானது மகத்தான ஒன்று. உலகம் முழுவதும் உள்ள செவிலியர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த ஆண்டை செவிலியர் ஆண்டாக அறிவித்தது உலக சுகாதார நிறுவனம். நோயாளிகளின் பாதிப்பு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவர்களுக்கு செய்யும் பணியை தங்களது கடமையாக கருதி எந்த காலத்திலும் நோயாளிகளின் பாதிப்பு எவ்வளவு இருந்தாலும் செவிலியர்களை பொறுத்தவரை நோயாளிகள் அவர்களுக்கு நோயாளிகள்தான் என்று கூறுகின்றனர். அது சாதாரணமான நேரமாக இருந்தாலும் சரி, இதுபோன்ற நோய் தொற்று பரவக்கூடிய நெருக்கடியான காலங்களாக இருந்தாலும் அனைவரையும் ஒன்றாக கருதுகின்றனர். இங்கிலாந்தின் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதியர் வில்லியம் எட்வர்ட் நைட்டிங்கேல் பிரான்சிஸ் இவர்கள் இத்தாலி நாட்டில் ஃபிளாரன்ஸ் நகரில் பணியாற்றிய போது அவர்களுக்கு மூன்றாவது குழந்தையாக ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் 1820 மே மாதம் 12 பிறந்தார். ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் இத்தாலிய மொழிகளில் புலமை பெற்று இருந்த இவர் பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக செவிலியர் படிப்பு படிக்க ஆசைப்பட்டார். ஆனால் பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சித்தனர். திருமணம் செய்ய மறுத்து பெற்றோரின் எதிர்ப்பை மீறி 1844 நைட்டிங்கேல் ஜெர்மனியின் கெசவர்த்தியில் உள்ள பாஸ்டர் பிளைட்னரின் லூத்தரன் மருத்துவமனையில் செவிலியர் மாணவியாக சேர்ந்தார். பின்னர் கல்வியை முடித்து கொண்டு 1850 லண்டனுக்கு திரும்பினார். அங்கு அவர் ஒரு மிடில் செக்ஸ் மருத்துவமனையில் நர்சிங் வேலையை பெற்றார். நைட்டிங்கேல் சுகாதார நடைமுறைகளை மேம்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்டதால் மருத்துவமனைகளில் இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்தது. கடின உழைப்பு அவரது உடல்நிலையை பாதித்தது. அவரது நர்சிங் வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்கள் வந்த போதும் அவற்றில் இருந்து எல்லாம் அவர் மீண்டு வந்தார். குறிப்பாக ஒட்டமோன் பேரரசை கட்டுப்படுத்த ரஷ்ய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக பிரிட்டிஷ் பேரரசு 1853 கிரிமியன் போரில் ஈடுபட்டது. ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் வீரர்கள் கருங்கடலுக்கு அனுப்பப்பட்டனர். தொடர்ந்து 1854 இந்த போரில் 18,000 வீரர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது பெண்கள் செவிலியர்கள் பணி செய்ய எதிர்ப்பு கிளம்பியது. இதனை எதிர்த்து போராடிய நைட்டிங்கேல் 1854 பிற்பகுதியில் போர் செயலாளர் சிட்னி ஹெர்பர்ட்டின் உத்தரவின்படி 34 செவிலியர்களை கொண்ட ஒரு குழுவை கூட்டி கிரிமியாவிற்கு சென்று படுகாயமடைந்த போர் வீரர்களுக்கு விளக்குகள் ஏந்தி சென்று சிகிச்சை அளித்தார். ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் தொண்டில் சிறந்து விளங்கியதுடன் கிரிமியா போரில் உயிருக்கு போராடிய பலரின் கண்களுக்கு கைவிளக்கு ஏந்திய காரிகையாக காட்சியளித்தார். தங்களை காக்க விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வந்த தேவதை என இராணுவ வீரர்கள் நைட்டிங்கேலை கௌரவித்தனர். அதனால்தான் அவர் கைவிளக்கு ஏந்திய காரிகை என்றும் அழைக்கப்பட்டார். அவர் பிறந்த மே 12 நாளே உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. செவிலியர்களுக்கென்றே தனி மரியாதையும் இவருடைய சேவையை பாராட்டி 1883 செஞ்சிலுவை சங்க விருது வழங்கப்பட்டது. அத்துடன் அவருடைய 84 வயதில் இங்கிலாந்து நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் மெரிட் வழங்கப்பட்டது. தனது வாழ்க்கை முழுவதையும் செவிலியர் பணியில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அரிய பல சேவைகளை செய்து 1910 அவர் இயற்கை எய்தினார். அவருடைய மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் மே 12 லண்டனில் உள்ள வெஸ்ட்மினிஸ்டர் அபே மாளிகையில் உள்ள விளக்குகளில் ஒளியேற்றி செவிலியர்கள் ஒவ்வொருவராக கைமாற்றப்பட்டு மாளிகையின் உயர்ந்த பீடத்தில் வைக்கப்படுகின்றது. அவர் இல்லாவிட்டால் செவிலியர் துறை இந்த அளவுக்கு இவ்வளவு காலம் நீண்டு வளர்ந்திருக்காது. சர்வதேச செவிலியர்கள் கவுன்சில் நடப்பாண்டு சர்வதேச செவிலியர் தினத்திற்கான கருப்பொருளாக இந்த ஆண்டு செவிலிய பணி மூலம் உலக ஆரோக்கியம் என்ற மைய கருத்தை உலக செவிலியர் அமைப்பு முன்வைத்துள்ளது. தற்போது நோய் தொற்று வைரஸ் உலகையே உலுக்கி வரும் நிலையில் செவிலிய பணி போற்றுதலுக்குரியதாக மாறியிருக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் சுகாதார செவிலியர்கள், அரசு மற்றும் தனியார் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்கள் வரை தங்களது உயிரை பணயம் வைத்து இரவு பகலாக பணியாற்றி வருகின்றனர். மருத்துவர்கள் அவர்களின் சேவையை பாராட்டும் வகையில் நமது பாரத பிரதமரின் அறிவுறுத்தலின் பேரில் கடந்த வருடங்களில் நாட்டு மக்கள் அனைவரும் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களின் சேவையை போற்றும் வகையில் கைத்தட்டியும் விளக்கு ஏந்தியும் கௌரவம் செலுத்தினோம். இராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மலர்தூவியும் கௌரவம் செலுத்தப்பட்டது. செவிலியர்கள் நமக்கு மற்றொரு தாய் மற்றும் சகோதரி. அவர்களது பணி என்றும் போற்றத்தக்கது, மதிக்கத்தக்கது, வணங்கத்தக்கது. இந்த ஆண்டு சர்வதேச செவிலியர்கள் கவுன்சிலின் 120 ஆண்டு விழாவாகவும் உள்ளது. இந்த தொற்று நோய்களின் போது நமது சமூகத்திற்கு செவிலியர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்கள்தான் நமது மருத்துவ சமூகத்தின் உயிர் நாடி. இந்த உலக செவிலியர் தின நன்னாளில் நாம் அனைவரும் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்வோம். அவர்கள் நீடூழி நலமுடன் வாழ நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்வோம்.